60 பேர் வந்து பாத்தீங்கன்னா மனநலத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்ப இருக்கிற டேட்டா சொல்லுது. ஸோ ஐ எம் ஆல்சோ அ சீனியர் சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சரி, நம்ம வந்து நிறைய பேர் இப்போ சூசைட்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதில் நம்ம ஏன் இன்க்ளூட் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக என்னுடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திகேயன். நடுவன் குரல் அங்கேயும் லீகல் அட்வைசராக இருக்கேன். ஸோ என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இத்தனை பேர் இருப்பீங்கன்னு நிஜமாக ஐம் ஸோ ஹாப்பி டு மீட். கிட்டத்தட்ட நான் ஒரு 500 to 600 ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனரரி கவர்னர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஒன் திங், என்னுடைய சர்வீஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ என்னால் வந்து ஏதோ ஒரு முடிஞ்சது பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக ஐம் ரெடி டு டு இட். அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன இன்னொரு ஸ்மால் ஐடியா என்னென்னா, ஒரு சஜஷன் என்னென்னா வந்து நம்ம நிறைய இடத்துல ரெண்ட் ஃப்ரீ கால் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்ட் ஃப்ரீ கால் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்மளால் வந்து கால்க்கு ஆஃபர் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து ரெண்ட் ஃப்ரீ கால் எடுத்துகிட்டு மேபி அவங்க அதில் கூட நம்ம வந்து நிறைய முகாம்கள் நடத்தலாம். அசோசியேஷன் வைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணாநகர்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு பார்க் இருக்கு, பிளே கிரவுண்ட். ஸோ அங்கே கூட நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதை கூட நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். கூட்டம் லீவு நாளில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டேன் சாரி சார் அப்படின்னு சொன்னாங்க. முதல் முதலாக இந்த அசோசியேஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் மேடம் அவங்க வந்து பெரியமான தெரியாதவங்க மிக்க சமூக சேவை ஆர்வலர்கள் அதெல்லாம நம்ம அசோசியேஷனுக்குள்ளே வராங்க. அவங்க நாங்கள் கூப்பிட்ட உடனே இதை வந்து கூப்பிட்டவருக்கு நம்ம நடுவனுக்கு ஒரு கார்த்திக் அவர் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் அவருக்கு. ஏன்னா சொன்ன உடனே நான் கூப்பிட்டுட்டு வரேன் உடனே அவர் தான் டேட்டு கேட்டார். அப்புறம் இந்த டைம் பார்த்துருக்கேன். நம்மளாம் வரத்துக்கு முன்னே முதல்ல மேடம் தான் வந்தாங்க. அதே ரொம்ப மனசு கஷ்டமாதக்காக அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது முதல் கூட்டத்தில் அடுத்த வாட்டியும் நான் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது கண்டிப்பாக இது இது மாதிரி நடக்காது. அதெல்லாமே நம்மளுடைய பிரசாத் சாருடைய பிறந்த நாள் அந்த 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக பிரம்மாண்டமான 94 வயது உள்ள கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். அதில் பிறந்தவர் தான் பிரசாத் அவர்கள். இது வந்து எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தோம் அப்படின்னா நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ சங்கங்கள் இருக்குது இந்த நாட்டில், ஆனால் எந்த சங்கமும் சரியாமல் செயல்படல. நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசாத் சார் தான் அதுக்கு கிளியர் போட்டது. நான் வேணாம் கூட சொன்னேன். கஷ்டப்பட்டு இன்னும் டவுட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இயரிங் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது, நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரே படியாக இருந்தாலும் சரி பண்ணிக்கணும் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்து ஷோக்கம் என்னென்னா, மற்ற அசோசியேஷனை விட நம்ம அசோசியேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மற்ற அசோசியேஷன் பண்ணாததை நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மற்றவங்க மாதிரி நம்மளும் ஈஸியாக சொல்கிற விட அவங்க என்ன அவங்க மற்றவங்க பண்ணாதது பண்ணுறதை விட நம்ம அதிகமாக பண்ணி காட்டணுன்ட்டு ஒரு எய்மில் ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி எல்லாமே இது ஒரு பிளான் பண்ணி ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 6 மாதமாக ஒரே டிஸ்கஷன் தான், என்றைக்கு வைக்கலாம், இப்போ வைக்கலாமா, அடுத்த மாதம் வைக்கலாமா, ஒருத்தர் கூப்பிட்டா ஒருத்தர் பிஸியாக இருக்கிறேன், என்னால் வரலாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ் பிஸியாக தான் இருக்காங்க. சார்பாக இந்த விழா நடத்த கொண்டாடுறதுக்கு மிஸ்டர் நம்ம தலைவர் ஆண்ட்ரூஸ் அவர்களும், துணைத் தலைவர் மதுரை மணி அவர்களும், பொருளாளர் ராகவேந்திரன் அவர்களும் சம்மதித்தாக மிக்க மிக்க நன்றி. இரண்டாவதாக இந்த விழாவை நம்ம நடத்தின மெயின் காரணம் என்னென்னா, சங்கம் ஆரம்பித்த காரணம் வந்து நம்ம பத்திரிக்காரங்க வந்து நிறைய இடத்துல அவமானப்படுறாங்க. சில இடத்துல நம்ம மேலேயும் தவறு இருக்குது, சில பேர் அவங்க மேலேயும் தவறு இருக்குது. ஆனால் நம்ம பத்திரிக்காரர் வந்து இந்தியாவின் 4வது சொல்லி அதை சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு யாருமே நம்ம மதிக்கிறது இல்லை, மதிப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்ம செய்கிற தவறு சின்ன சின்ன தவறு இருக்குது, ஆனால் அந்த தவறு அந்த தவறை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இரண்டாவதாக இந்த சங்கம் ஆரம்பித்த மெயின் காரணம் வந்து நான் டிவிசியில் 15 வருஷம் உள்ள செக்ரட்டரியாக இருக்கேன். தமிழ்நாடு வச்சு ரவீந்தர் தாஸ் இருக்கிற காலத்துலேருந்து, அதுக்கப்புறம் சுபாஷ் சார் வந்தப்பறம் அந்த இதில் இருந்து ஒரு சின்னமான சபை வெளியே வந்தேன். வெளியே வந்து ரொம்ப நாள் காலியாக இருக்கும்போது சார் நம்ம ஏன் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நம்ம பத்திரிகாரர்கள் நல்லது பண்ணணும் அப்படின்ற இயக்க ஊக்கத்தோடு தான் இந்த சங்கம் ஆரம்பித்த மெயின் காரணமே. ரொம்ப நாள் இங்கே யார் யாரை வைக்கலாம் பிளான் பண்ணணும், சரி இல்லை நம்மளுடைய கொள்கையை மேலே கொண்டு வரணும், போலிகளை கிட்ட சேர்க்காமல் முதல்ல செய்யணும். இதில் ஒற்றுமையாக இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒன்று போடணும் மெயினாக.
நம்ம எப்படி பத்திரிகை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அதோட ஃபேமிலியும் வந்து நமக்கே தெரியாது. பொதுவாக வந்து நம்ம சங்கத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னா முதல்ல இருந்து இது உழுது இது எழுதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு யூனிட்டியாக இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் வந்து பார்க்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து இப்போ 10 பேர் இருந்தாலும் அந்த நம்ம பெட்டாலியன் எப்படி இருக்குன்னா அந்த 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 ஹோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு இல்லையா. எங்கே நம்ம இந்த பத்திரிகை துறையில் வந்ததுக்கப்புறம் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. எப்படி நம்ம பத்திரிகை டெவலப் பண்ணுறது, இப்போ இந்த அசோசியேஷனே எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ப்ரமோட் பண்ணிடலாம், பண்ணுவோம். மேடம் ஃபஸ்ட்டு நீங்கள் தீஸ்கோங்க. சரி பொருளாளர் அவரும் போகிறேன்.